அனைவருக்கும் வணக்கம். காளான்களை பற்றிய விசித்திரமான ஒரு சில தகவல்களை பற்றி பார்ப்போம். காளான்கள் மண்ணின் மீது வளரக்கூடிய ஒரு பூஞ்சை தாவர உயிரினம். இந்த காளான் உலகில் எல்லா நாடுகளிலும் உள்ள மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இயற்கையாக வளரக்கூடிய காளான்களை எடுத்து சமைத்து சாப்பிட்டு வந்தார்கள் மக்கள். அதன் பிறகு பல நாடுகளில் இந்த காளானை உற்பத்தி செய்ய தொடங்கினார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இந்த காளான்கள் ஏழை மக்களின் உணவாக இருந்து வந்துள்ளது. தற்பொழுது இந்த காளான் வளர்ப்பு பல மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. பலரும் இதை ஒரு தொழிலாக உற்பத்தி செய்து வருகிறார்கள். உலகம் முழுவதும் 38,000 மேற்பட்ட காளான் வகைகள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த எல்லா காளான்களும் நாம் சாப்பிட ஏற்றதல்ல. குறிப்பிட்ட சில வகைகள் மட்டுமே நாம் சாப்பிட ஏற்றது. பல காளான் வகைகள் விஷம் கொண்டது. 100 வகையான காளான்கள் மட்டுமே நச்சுத்தன்மையற்றவையாகும். மேலும் உணவாக பயன்படுத்தக்கூடிய வகையிலும் உள்ளது. நம்முடைய இந்தியாவில் 2,000 காளான் இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. காளான்களில் பச்சையம் இல்லாததால் ஒளி சேர்க்கை இல்லாமலே தங்களுக்கு வேண்டிய உணவை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. இதனால் உணவுக்காக இது பிற உயிர்களை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. இதனால் காளான் ஒட்டுண்ணியாகவும் சாருண்ணியாகவும் இருக்கிறது. செடிகள் மற்றும் மரங்களை சார்ந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி காளான் வளரத் தொடங்குகிறது. காளான்களுக்கு மற்ற தாவரங்களைப் போல இலை, பூ, காய் என எதுவுமே இல்லை. எனவே விதைத்தூள் மூலமாக காளான்கள் இனப்பெருக்கம் செய்கிறது. காளானின் வளர்ச்சி எவ்வளவு விரைவாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக இது அழிந்து விடுகிறது. உணவுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய காளான் சுவையும் சத்தும் நிறைந்த சிறந்த உணவாகவும் இருந்து வருகிறது. பென்சிலின் என்ற மருந்து தயாரிப்பதற்கு பெனிசிலியம் எனப்படும் நுண்ணிய பூஞ்சை காளான் பயன்படுத்தப்படுகிறது. சீன மருத்துவத்தில் காளான் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. காளான் உலகம் முழுவதும் பல உணவுகளில் சேர்த்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது காய்கறி உலகின் இறைச்சி என அழைக்கப்படுகிறது. உலகில் அதிக அளவில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காளான்களை உற்பத்தி செய்வது சீனா. உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்படும் காளான்களில் பாதி அளவு சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. சீனாவில் சராசரி நபர் ஆண்டு சுமார் 2.7 கிலோ காளான்களை சாப்பிடுவாராம். அதிக விஷம் கொண்ட ஒரு சில காளான் வகைகள் காடுகளுக்குள் காணப்படும். இது பார்ப்பதற்கு நல்ல காளானை போல் இருக்கும். இதனால் காளான்களை அடையாளம் காண சிறந்த அறிவு வேண்டும். இல்லை என்றால் காளானை சேகரிப்பது சாப்பிடுவது ஆபத்தாகிவிடும். வட அமெரிக்காவில் காணப்படக்கூடிய ஒரு வகை காளான் கோழியின் சுவை போல காணப்படுமாம். இந்த காளான் சிக்கன் ஆஃப் தி வுட்ஸ், அதாவது காடுகளின் கோழி என அழைக்கப்படுகிறது. இது ஆரஞ்சு நிறத்தில் காணப்படுமாம். அமானிதா மஸ்காரியா என்ற ஒரு வகை காளான் உள்ளது. இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காணப்படும். சிகப்பு நிறத்தில் குடை விரித்தாற் போல் அதில் வெள்ளை பொட்டுகள் வைத்தது போல காணப்படும். ஆனால் அழகாக இருக்கும் இதை சாப்பிட்டால் நம்முடைய உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. உலகம் முழுவதும் இருளில் ஒளிரக்கூடிய 75 மேற்பட்ட காளான் இனங்கள் காணப்படுகிறது. சாகா எனப்படக்கூடிய காளான்கள் பார்ப்பதற்கு எரிந்த கரியை போல காணப்படும். ஆனால் இது நல்ல காளான், நாம் சாப்பிடக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இதில் ஆக்சிஜனேற்றிகள் அதிகம் உள்ளது. பெத்துலினிக் அமிலம் இந்த வகை காளானில் அதிகம் காணப்படுகிறது. இந்த பெத்துலினிக் அமிலமானது எலும்பு மஜ்ஜையை வலுப்படுத்த உதவும். மேலும் சருமத்திற்கும் நல்லது. உலகெங்கிலும் உள்ள பண்டைய கலாச்சாரங்கள் பல நூற்றாண்டுகளாக காளான்களை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். உணவாகவும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பண்டைய எகிப்தியர்கள் 4,600 ஆண்டுகளுக்கு முன்னரே காளான்களை பற்றி குறிப்பு வைத்துள்ளனர். எகிப்தியர்களின் காலத்தில் காளான்கள் மிகவும் போற்றப்படக்கூடிய ஒன்றாக இருந்துள்ளது. சாதாரண மக்கள் காளான்களை தொட முடியாது, சாப்பிட முடியாது. மன்னர் மற்றும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மட்டுமே காளானை உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமாம். மனிதர்கள் நீண்ட காலமாக காளான்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். கிமு 900 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து காளான் மனிதர்களால் பயன்படுத்தி வந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. வட ஆப்பிரிக்க பழங்குடியினர் விட்டு சென்ற காளான் குகை ஓவியங்களும் உள்ளது. மாயன் மற்றும் ஆஸ்டெக்குகள் கலாச்சாரங்களில் காளான்களை சித்தரிக்கக்கூடிய சிலைகளும் பிற கலைகளும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிலியில் நடைபெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியில் 13,000 ஆண்டுகள் பழமையான சமையல் காளான் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பாவில் கிமு 3,400 முதல் 3,100 ஆண்டிற்கு இடையில் வாழ்ந்த ஓட்ஸி என்ற மனித மம்மியின் அருகிலிருந்து 2 வகையான காளான்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகால ரோமானியர்கள் காளான்களை தெய்வங்களின் உணவு என குறிப்பிட்டுள்ளனர். காளான்களை பயன்படுத்தி பிளாஸ்டிக் கவர்களுக்கு மாற்றாக பேக்கிங் செய்யக்கூடிய கவர்களை தயாரிக்க தொடங்கியுள்ளார்கள். 2006 ஆண்டில் அமெரிக்க நிறுவனமான ஈகோவேட்டிவ் மைசீலியத்தால் ஒரு பேக்கேஜிங் பொருளை உருவாக்கியுள்ளது. இது காளான்களின் வேர்பகுதியை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. டெல் போன்ற நிறுவனங்களால் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த பேக்கேஜிங் கவரை நாம் குப்பையில் வீசி எறிந்தால் ஒரு சில வாரங்களில் இது மக்கத் தொடங்கிவிடும்.
காளான்களை கொண்டு சாயத்தையும் தயாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். காளான்களை ஒரு கரைப்பானுடன் இணைக்கும் பொழுது பலவர்ண சாயங்களை உருவாக்க முடியுமாம். வெவ்வேறு கரைப்பான்களை கொண்டு வெவ்வேறு நிறத்தையும் உருவாக்கலாம். மஞ்சள், பச்சை, இளஞ்சிவப்பு, இப்படி பல வர்ணங்களை காளான் மூலம் தயாரிக்க முடியுமாம். உலக பொருளாதாரத்தில் காளான்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறி வருகிறது. உலகம் முழுவதும் உள்ள பிரபலமான எல்லா உணவகங்களிலும் உணவில் குறிப்பிட்ட சதவிகிதம் காளான்கள் இடம் பிடிக்கிறது. பிரபல ஹோட்டல்களின் மெனுவில் உள்ள சுவையான பொருட்களில் 6% காளான்கள் இடம் பிடித்துள்ளது. தற்பொழுது நம்முடைய பூமியில் மரங்களை மிக உயரமாக வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது. ஆனால் மரங்கள் நிலங்களில் வருவதற்கு முன்பு நீண்ட காலங்களாக பூமி மாபெரும் காளான்களால் மூடப்பட்டிருந்ததாம். 24 உயரமும் 3 அகலமும் கொண்ட மிகப்பெரிய காளான்கள் அந்த சமயத்தில் பூமி முழுவதும் இருந்துள்ளதாம். அமெரிக்காவின் ஓரிகன் மாநிலத்தில் 2400 பழமையான ஹனி மஸ்ரூம் என சொல்லப்படக்கூடிய தேன் காளான் உள்ளது. 2200 பரப்பளவில் காட்டில் உள்ள மரங்களை இது மெதுவாக அழித்துள்ளது. 3500 முன்பு சவுதி அரேபியாவில் 20 உயர காளான் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வறண்ட நிலத்தில் மிகப்பெரிய உயிரினமாக இது இருந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. 2004 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் காளான்களை சாப்பிட்டு கிரீன் டீ அருந்திய சீன பெண்கள் மார்பக புற்றுநோயின் அபாயத்திலிருந்து 90% வரை விடுபட்டார்களாம். இப்படி அழகான வட்ட வடிவில் காளான்கள் முளைத்து வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? காளான்கள் இப்படி வட்ட வடிவில் முளைப்பதற்கு தேவதை வளையம் என அழைக்கப்படுகிறது. இது இயற்கையாக நிகழக்கூடிய காளான் உருவாக்கம். சரியான வட்ட வடிவில் காளான்கள் வளர்கிறது. இந்த வட்டங்கள் 33 விட்டம் வரை வளரக்கூடுமாம். டெத் கேப் மஷ்ரூம் என்ற ஒரு வகை காளான் உள்ளது. இது சாப்பிடக்கூடிய காளான்கள் போல இருப்பது மட்டுமல்லாமல் மிகவும் சுவையாகவும் இருக்குமாம். இதை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய கல்லீரல், சிறுநீரகங்கள் பாதிப்படையும் வரை விஷத்தின் அறிகுறி வெளியே தெரியாதாம். 1.5 கிலோ எடை கொண்ட வெள்ளை காளான் ஒன்று $330,000 விற்கப்பட்டதாம். இந்திய மதிப்பில் சுமார் 2,41,00,000. உலகிலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட காளான் இதுதான். 17 நடுப்பகுதியில் பிரான்ஸ் முதல் முறையாக காளான்களை பயிரிட தொடங்கியுள்ளது. அங்கிருந்து இந்த நடைமுறை இங்கிலாந்திற்கு பரவியது. 19 அமெரிக்கா காளானை பயிரிட ஆரம்பித்துள்ளது. 1891 நியூயார்க்கை சேர்ந்த வில்லியம் பால்கனர் காளான்களை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அதிலிருந்து லாபம் பெற முடியும் என காளானை பற்றிய ஆய்வுகளை குறித்து முதல் முறையாக ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். 1 ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 மில்லியன் காளான்களை உற்பத்தி செய்யலாம். 2017 மற்றும் 2018 400 மில்லியன் கிலோகிராம் காளான்கள் 1 சதுர மைல் இடத்தில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. காளானை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த காளான்களை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்திருந்தால் கீழே கமெண்டில் பதியுங்கள். பிறருக்கு அது உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.